இன்றைய தினம் கோவாவில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் உருக்கமான பேச்சு. என்ன பேச்சு என்றால், இதுவரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வரிசையில் நின்று 4000 எடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சிதம்பரம் அதே வேறு சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சியின் மந்திரிகள் யாராவது வரிசையில் நின்றார்களா என்று. இப்படி நடிக்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. ஏனென்றால் ராகுல் கிட்ட 4000 இல்லையா? அவர்கள் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் செய்துதான் இந்த நாட்டில் இவர்கள் ஆட்சி செய்வதற்கு அருகதையற்றவர்கள் என்று இவர்கள் மக்கள் புறந்தள்ளினார்கள். ஏனென்றால் ஊழல், அந்த ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் மோடி கருப்பு பணத்தை ஒழித்திருக்கிறார். ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு ஒரு உண்மையான ஒரு பாரத பிரதமர் எடுத்திருக்கும் இந்த நல்ல முடிவை அனைவரும் வரவேற்க வேண்டும். சாமானிய மக்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது உண்மைதான், நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதே சாமானிய மக்கள் அவர்களின் பிரச்சனையை சொல்லும் பொழுது கூட இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்க நடவடிக்கை தான். பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தது நல்ல எண்ணம் தான். ஆனால் நாங்கள் இந்த சிரமங்களை படுகிறோம் என்று தான் அவர்கள் பொத்தாம் பொதுவாக சிரமங்களை மட்டும் சொல்வதில்லை, பிரதமரின் முடிவு நல்ல முடிவு என்று சொல்லிவிட்டு தான் அதை சொல்கிறார்கள். ஆனால் மக்கள், இந்த பாரத தேசத்து மக்களுக்கு பெரிய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதைப் போலவே இந்த மக்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் இந்த நாட்டில் சமதர்ம சமுதாயம் படைப்பதற்கான முதல் அடி என்ற விதத்தில் இதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில முடிவுகள், மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கத்தான் செய்ய வேண்டும். ஒரு மிகப்பெரிய மாளிகைக்கு நான் உள்ளே நுழையும் பொழுது வழியில் சில கற்களும் முற்களும் இருந்தால் அதை தாண்டித்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மை மாளிகையில் அமர வைப்பதற்காகத்தான் பாரத பிரதமர் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்கிறார். இன்று அவரது பேச்சு எனது நானே இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை, ஆனால் வறுமை இல்லாமல் போக வேண்டும் என்று அவர் உதிர்த்த வார்த்தைகளுக்காகவாவது நாமெல்லாம் மதிப்பு கொடுத்து இன்றைய சிரமங்கள் நமக்கு சிரமங்களே இல்லை, அதுவும் அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இவையெல்லாம் சில வாரங்களுக்குள் இந்த துன்பம் எல்லாம் அகன்றுவிடும் என்று. அதனால் மக்களோடு மக்களாக நாம் பொறுத்திருப்போம். ஏனென்றால் வருங்காலத்தில் நம்மை பெருமைப்பட வைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சி இது.